இன்னைக்கு உலக நாயகன் கமல்ஹாசனுக்கு பத்ம விருது கிடைச்ச ஒரு சிறப்பான நாள் இந்த ஸ்பெஷல் டேல கமலஹாசன் உணர்ச்சி வசப்பட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாரு அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எதிர்காலத்துல எக்காரணத்து கொண்டோ கோபப்பட்டு இந்த நாட்டை விட்டு நான் வெளியேறுவேன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு காரணம் ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா இதுக்கு முன்னாடி விஸ்வரூபம் படத்துடைய சர்ச்சைகள் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த படத்தை வெளியிடுறதுல ரொம்ப தாமதம் ஏற்பட்டுச்சு அதனால கமலஹாசன் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல கோவப்பட்டு உலக நாயகன் அப்படின்னு சொல்றதுனால தமிழகத்தை விட்டு என்ன வெளியேற்ற பாக்குறாங்க இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நாட்டை விட்டு நான் வெளியேறதுக்கு யோசிக்க மாட்டேன் அப்படின்னு கோபப்பட்டு சொன்னாரு சோ அந்த விஷயத்தை இப்ப நான் திருத்திக்கிறேன் எதிர்காலத்துல எப்பயுமே இந்த மாதிரி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம பத்மபூஷன் விருது வாங்கும் போது அவரை சுத்தி நின்ன எல்லாருமே ஒவ்வொரு சாதனையாளர்கள் இவ்வளவு சிறப்புமைக்க இவ்வளவு பேருக்கு மத்தியில நானும் ஒரு இந்தியனா இருக்கும் போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம இந்த நாட்டுக்கு நான் இன்னும் ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு அதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு